Hi friends, welcome to Johanna Academy. In this video, we will cover the Kandipa இயற்பியல் பகுதியான முக்கிய ஐசோடோப்புகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த காவலர் தேர்வுக்கு பாத்தீங்கன்னா இயற்பியல் பகுதியில இருந்து முக்கியமா ஒரு 14 தலைப்புகள் நம்ம படிச்சா போதும். ஓகேங்களா? சோ அந்த 14 தலைப்புகள்ல இருந்து தான் இதுவரை நடந்த காவலர் தேர்வுகள் உங்களுக்கு வினாக்கள் கேட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த 14 தலைப்புகள் என்ன என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்க அதை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு PDF ஃபைல ஆன்சரோட வேணும் அப்படினா மறக்காம நம்ம சேனல் சார்பா நம்ம கண்டக்ட் பண்ற ডেইলি ஷீட் கோர்ஸ்ல 300 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ இந்த ডেইলি ஷீட் கோர்ஸ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ডেইলি ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு ডেইলি ஷீட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இல்லனா மூணு முக்கியமான தலைப்புகள் இருக்கும். ஓகேங்களா? சோ ডেইলি ஷீட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முக்கியமான தலைப்புல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் அதுல இடம் பெற்றிருக்கும். அத மட்டும் நீங்க தெளிவா படிச்சாலே வரக்கூடிய PC எக்ஸாம்க்கு GK பார்ட்ல ஒரு 35 ல இருந்து 40 क्वेश्चन வரை ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிரலாம். ஓகேங்களா? சோ இந்த ডেইলি ஷீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அத ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வான்ட் ডেইলি ஷீட் கோர்ஸ் அப்படினு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரோசிஜர்னா அப்டேட் பண்ணுவேன். சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படும் ஐசோடோப். அணுக்கரு உலையில பாத்தீங்கன்னா யுரேனியம் 235 அப்படிங்கிற ஐசோடோப் தான் எரிபொருளா பயன்படுது. அடுத்தது இரண்டாவது, தோல் நோய் சிகிச்சையிலும் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கவும் பயன்படும் ஐசோடோப். ஸோ தோல் நோய் சிகிச்சையிலையும் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கவும் பார்த்தீங்கன்னா கதிரியக்கம் பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிற ஐசோட்டோ பயன்படுது. ஓகேங்களா? கதிரியக்க பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிற ஐசோட்டோ பயன்படுது. மூணாவது பாருங்க, இரத்த கோளாறு மற்றும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் ஐசோட்டோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கதிரியக்க பாஸ்பரஸ் 30. இந்த கதிரியக்க பாஸ்பரஸ் 30 அப்படிங்கிற ஐசோட்டோப்பு தான் இரத்த கோளாறுகள் அதுக்கப்புறம் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது. அடுத்தது நாலாவது, இதயத்தை சீராக செயல்பட வைக்கவும் இதயத்தின் செயல்பாடுகளை கண்டறியவும் இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி சீர்குலைவுகளை கண்டறியவும் பயன்படும் ஐசோட்டோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கதிரியக்க சோடியம் 24. ஓகேங்களா? இந்த கதிரியக்க சோடியம் 24 அப்படிங்கிற ஐசோட்டோப் பார்த்தீங்கன்னா இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுது, இதயத்தோட செயல்பாடுகளை கண்டறிய பயன்படுது, இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி சீர்குலைவுகளை கண்டறியவும் பயன்படுது. அடுத்தது அஞ்சாவது, முன்கழுத்து கலலையை குணப்படுத்தவும் புற்றுநோயை குணப்படுத்தவும் மூளைக்கட்டி மற்றும் தைராய்டு சுரப்பிகளின் சீர்குலைவுகளை கண்டறியவும் பயன்படும் ஐசோட்டோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கதிரியக்க அயோடின் 131. ஓகேங்களா? இந்த கதிரியக்க அயோடின் 131 அப்படிங்கிற ஐசோட்டோப் பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கலலையை குணப்படுத்த பயன்படுது, புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது, மூளைக்கட்டி மற்றும் தைராய்டு சுரப்பிகளின் சீர்குலைவுகளை கண்டறியவும் பயன்படுது. அடுத்தது ஆறாவது, தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட பயன்படும் ஐசோட்டோப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்பன் 14. இந்த கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோட்டோப் தான் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட பயன்படுது. அடுத்தது ஏழாவது, தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் ஐசோட்டோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கதிரியக்க கோபால்ட் 16, தங்கத்தோட ஐசோட்டோப்பான தங்கம் 198. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஐசோட்டோப்புகளும் பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது. அடுத்தது எட்டாவது, இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறியவும் பயன்படும் ஐசோட்டோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரும்பின் ஐசோட்டோப்பான இரும்பு 59. ஓகேங்களா? இந்த இரும்பின் ஐசோட்டோப்பான இரும்பு 59 அப்படிங்கிற ஐசோட்டோப் பார்த்தீங்கன்னா இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் பயன்படுது, கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறியவும் பயன்படுது. அடுத்தது ஒன்பதாவது, வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிப்பொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய பயன்படும் ஐசோட்டோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியம் 252. அடுத்தது பத்தாவது, பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படும் ஐசோட்டோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமர்சியம் 241. அடுத்தது பதினொன்றாவது, மனித உடலினுள்
நீரின் அளவை அறிய பயன்படும் ஐசோடோப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 3 ஐசோடோப். அவ்வளோதான். தேங்க்யூ.